ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை மை பி சுவாமிநாதன் அப்படிங்கிற இந்த யூடியூப்பில் மகாபிரிவா அனுபவங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு மகான் இப்படி வாழணும் அப்படின்னு துறவர நெறி சொல்கிறதோ அதில் கொஞ்சமும் மாறாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் மகாபிரியவர். ஆதிசங்கரர் 32 வருஷம் வாழ்ந்தார். திருஞான சம்பந்தர் 16 வருஷம் வாழ்ந்தார். மகாபிரியவர் 100 வருஷம் வாழ்ந்திருக்க. பகவான் பாருங்கோ, மகாபிரியவர் 87 வருஷம் காஞ்சி காமக்கோட்டு பீடத்தோட 68வது பீடாதிபதியாக விளங்கியிருக்கிறார். இந்த மகான் யாத்திரை பண்ணின இடங்கள் அளவற்றவை. இந்த பாரத தேசத்தில் அந்த மகானுடைய திருப்பாதம் படாத இடமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மகானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான பக்தர்கள் அளவற்றோ, கணக்கே கிடையாது. இந்த மகான் தன்னோட வாழ்க்கையில் நிறைய யாத்திரைகளை மேற்கொண்டிருக்கார். காஞ்சி மகாஸ்வாமிகள் ஒரு யாத்திரை போகிறார் அப்படின்னா அந்த யாத்திரையை பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும். நம்மெல்லாம் அந்த யாத்திரையை பார்க்காதவர்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர அப்படிங்கிற கோஷத்தோட அந்த யாத்திரை போகும். வேத கோஷம் இருக்கும், யானை போகும், ஒட்டகம் போகும், குதிரை போகும், கிராமத்தில் இருக்கிறவா வருவா, வேத பண்டிதர்கள் வருவா, மகாபிரிவா சிப்பந்தி வருவா, பல்லக்கில் போவா, அது பார்க்கறதுக்கே காண கண்கோடி வேண்டும். அப்படி மகாபிரியவா ஒரு முறை யாத்திரை வந்துருக்க கும்பகோணம் நகரத்துக்குள்ள நுழைய போகிற. கும்பகோணம் நகரத்தில் மடத்து தெருங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அந்த மடத்து தெருவில் சங்கர மடம் அமைந்திருக்கிறது காவிரி கரை ஓரமாக. அந்த சங்கர மடத்தில் கேம்ப் இருக்கணுங்கிறதுக்காக மகாபிரியவா யாத்திரை வந்துருக்கார். ஒரு நகரத்திற்குள்ள ஒரு விஐபியோ ஒரு பிரபலமோ உள்ள வரார் அப்படின்னா என்ன பண்ணுவா, ஒரு வரவேற்பு கொடுப்பா. இன்றைக்கே யாரான ஒருத்தர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரார், ஒரு பெரிய விஐபி வரார்னா ஒரு 7-8 பேர் போயிட்டு என்ன பண்ணுவா, அவருக்கு சால்வை போட்டு அவருக்கு பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்பார். அது ஒரு சம்பிரதாயம். ஒரு பிரபலமான ஒரு புள்ளி ஒருத்தர் வரார்னா அவரை வரவேற்கணும். அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் வரவேற்கணும். மகாபிரியவா கும்பகோணத்துக்குள்ளே வந்துட்டுருக்க. எந்த ரூட்டில், திருப்பனந்தாள் சாலை வழியாக அந்த ரூட்டு வழியாக வந்துட்டுருக்கா. கும்பகோணம் நகரத்திற்குள்ளே நுழைய போகிற மகாபிரியவா யாத்திரை செல்கின்ற போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவா, எந்த ஊர்லேருந்து போகிறாளோ அந்த ஊரில் இருக்கிறவா அத்தனை பேரும் மகாபிரியவா கூட நடந்து வருவா. இந்த மகானை அவர்களது ஊர் எல்லை தாண்டுகிற வரை கூட வந்து வழி அனுப்பி வைப்பார்கள். அடுத்த ஊருக்கு போயாச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவ என்ன பண்ணுவா, மகாபிரியவளை வரவேற்று அவர்கள் ஊர் எல்லை வரைக்கும் மகாபிரியவளை கூட்டிட்டு போய் விடுவா. அப்படி அடுத்த ஊர்லேருந்து வந்து மகாபிரியவளை கூட்டின்னு போவான். இது சம்பிரதாயம். மகாபிரியவா கும்பகோணம் நகர எல்லைக்குள்ள நுழைய போறார் அப்படின்னதும் கும்பகோணத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் நகர எல்லையில் காத்துட்டுருக்க. கருப்பு ரோடுன்னு சொல்லுவோம். அந்த ரோட்ல காத்துருக்கா பெரியவாளை வரவேற்கணும். வான வேடிக்கை, பூர்ண கும்பம், மேளதாளம், வேத பாக்கியம் இப்படி கோஷ்டியா எல்லாம் காத்துருக்கா மகாபிரிவாளை வரவேற்கணுங்கிறதுக்காக கும்பகோணம் நகர எல்லைக்குள்ள மகாபிரிவா நுழைய போற. பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்காரெல்லாம் மகாபிரியவா கூட வந்துட்டுருக்கா, இந்த எல்லையில கொண்டு விடணும், பெரியவாளை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கூட வந்துட்டுருக்கா. அன்னைக்கு இந்த கும்பகோணம் நகர எல்லைக்குள்ளே நுழையிற பெரியவாளை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாமி காத்துருக்க. அந்த ஆசாமி யார், கலெக்டரா, இல்லை இல்லை பெரிய தொழிலதிபரா, இல்லை இல்லை பெரிய வேத பண்டிதரா, இல்லை பிரபலமா, இல்லை அப்படின்னா யார் மகாபிரியவளுக்காக காத்துருக்கார் அப்படின்னா ஒரு சாதாரணமான குடும்பம். யார் அந்த குடும்பம் அப்படின்னா, இப்போ மகாபிரியவா கும்பகோணத்தில் மடத்து தெருவில் இருக்கிற சங்கர மடத்தில் கேம்ப் போட போகிறார்னு சொன்னேன். அந்த சங்கர மடத்திற்கு உண்டான ஒரு தோப்பில் தென்னை மரங்கள் நிறைய காணப்படுகின்றன.
அந்த தென்னை மரங்களை ஒரு சரியான நேரத்தில் தேங்காயெல்லாம் பறிக்கிறது, அதை என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ பண்ணுறது. அந்த தென்னை மரங்கள் அடங்கி அந்த தோப்புக்கு குத்தகைதாரராக ஒருத்தர் விளைக்கிறார். அப்படியே குத்தகைக்கு கொடுத்துருவா. அதில் வர்றதெல்லாம் சரியாக மகசூல் பண்ணி சரியாக விற்று இந்த கணக்குகள்லாம் மடத்தில் ஒப்படைக்கணும். அந்த தென்னந்தோப்பை யார் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரோ அவருடைய மகன், அவர் பேர் கருப்பன்னு பேர். அவர் தான் மகாபிரியவாளை கும்பகோணம் நகர எல்லைக்குள்ள வரவேற்கணுங்கிறதுக்காக ஒரு சாதாரணமான அழுக்க வேஷ்டி, ஒரு துண்டு, ஒரு முண்டாசி கட்டிண்டு காத்துருக்கார். கையில் என்ன வச்சுருக்கார்? ஒரு இளநீ. இவருக்கு என்ன இருக்கு? தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்போட குத்தகைதாரர் இந்த மகானை வரவேற்கும் விதமாக அவருக்கு ஒரு நல்ல இளநீரை கொடுக்கணும். இளநீருங்கிறது உடம்புக்கு குளிர்ச்சி. அந்த இளநீரை கொடுத்து அந்த மகான் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு இந்த கும்பகோணத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு அந்த குத்தகைதாரருடைய மகனுக்கு ஆசை. அவர் பேர் தான் கருப்பன்னு பேர். இந்த மகன் பேர் கருப்பன்னு பேர். கூட்டமான கூட்டம், திரளான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய விஐபிக்கள்லாம் வந்து நிற்கிற அந்த கூட்டத்தோடு இந்த கருப்பன் என்ன பண்ணுறார்? கையில் இளநீயை வச்சுட்டு அந்த இளநீயை சீவரத்துக்கு அருவாள் வேணும். ஒருத்தர் குடிக்க போகிறாருன்னா மேலே சீவிட்டு ஒரு ஹோல் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு குடிப்பேன். இளநீயை இப்படி தூக்கி குடிப்பேன். அந்த இளநீயை கையில் வச்சுட்டு அருவாளை இடுப்பில் சொல்லிக்கிண்டு கருப்பன் காத்துட்டுருக்கார். மகாபிரியவா வரப்போகிறார், தூரத்தில் வந்துட்டுருக்கார், இந்த எல்லையை தொடப்போகிறார். வந்தோடனே இந்த இளநீரை சீவி கொடுக்கணுங்கிறதுக்காக காத்துட்டுருக்கார். மகாபிரியவா கும்பகோணம் நகர எல்லைக்குள்ளே வந்துட்டார். அத்தனை பேரும் ஜெய ஜெயசங்கர கோஷத்தை சொல்கிறா, மகாபிரியவா சரணம் சொல்கிறா, அந்த மகானை போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ரோட்டில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவாளை பார்த்தோன்னு கையை தூக்கி கும்பிடுறா. பரவசம் தாங்க முடியல. ஒரு மகானுடைய வருகை என்பது ஊர் புனிதமாகும். மகாபிரிவ பாதம் எங்கெங்கெல்லாம் படுறதோ அந்த இடங்கள் அத்தனையும் புனிதமடையும். கும்பகோணத்துக்கு வராருனா கும்பகோணம் புண்ணியம் பண்ணிருக்கு. மகாபிரிவா இங்கே வராருனா புண்ணியம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஆனந்தமாக இந்த மகானை வரவேற்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். மகான் கிட்டக்க வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த கருப்பன் ரொம்ப உஷாரார். மகாபிரிவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் கூட்டம் மொத்தமும் மொய்த்து அப்படியே ஈ மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு கூடி இந்த கருப்பன் அப்படியே பின்னுக்கு தள்ளிடுறார். மகாபிரிவா உள்ள நுழைகிறார். கருப்பனது ஆசை நிறைவேறியதா? நாளை காணலாம். நன்றி, வணக்கம்.